இங்கே குமார்னு யாரையாவது அட்மிட் பண்ணிருக்காங்களா? உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. எங்க எப்படி இருக்கீங்க? நான் செல்வி வந்திருக்கேன். எங்க பைக்ல போறப்ப ஆக்சிடென்ட் சொன்னாங்க. எங்கங்க அடிபட்டிருக்கு? ரத்தம் வந்ததா? வலி இருக்கா? சொல்லுங்க என்னாச்சு, என்னாச்சுங்க உங்களுக்கு? விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து உங்களை பாக்குற வரைக்கும் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சுங்க சொல்லுங்க. நினைக்க நினைக்க மயக்க வர மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்கீங்க? ஐயோ செல்வி, நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. என்னங்க சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மலர் போன் பண்ணாங்களே. சாரிங்க, பிரார்த்தனைக்கு கோயிலுக்கு கூப்பிட்டா நீங்க வரலையா? அதான் தங்கச்சி விளையாட்டா இப்படி ஒரு ஐடியா பண்ணி உங்களை நேர்ல வர வச்சா. இந்த கட்டு உங்களுக்காக இல்ல, இந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றதுக்காக நாங்க பண்ண ஐடியா. சாரிங்க. நான் ஏமாந்த பொண்ணு தானே? எல்லாரும் என்ன ஏமாத்து பாக்குறீங்க? உங்களுக்கு ஆக்சிடென்ட் என்னதோ என் உயிரே போயிடுச்சுங்க. வர வழியில ஆட்டோல இருந்து குதிச்சு செத்துரலாம் போல இருந்துச்சு. இதுல விளையாடணும் தெரியாதா? உங்க உயிர் வேணா உங்களுக்கு விளையாட்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. இவ்வாழ்க்கையே நீங்க தான். நீங்க இல்லைன்னா எனக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, என் தங்கச்சி மலர் தான் இந்த ஐடியாவை பண்ணா. நீங்களும் நானும் கோயில்ல ஒன்னா பிரார்த்தனை பண்ணணும்னு மலர் ஆசைப்பட்டது. என்ன அதுக்காக கூப்பிட்டதெல்லாம் சரி, ஆனா நான் வரணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிருக்கீங்களே. மலர் சின்ன பொண்ணு, ஆனா உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு புரியலையே. என்ன பத்தி தெரிஞ்சு உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்ல எப்படிங்க மனசு வந்துச்சு? கேட்டியா? செல்வி சொன்னத கேட்டியா? நீதான் பிளான் போட்டு கொடுத்தீங்க. நல்லா போடுங்க. ஏண்டா குமாரே, இதுல ஏண்டா எங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துனீங்க? ஐயோ ஐயோ, விஷயத்த கேள்விப்பட்டு நாங்க எவ்வளவு பதட்டப்பட்டு இங்க ஓடி வந்தோம் தெரியுமா? இங்க வந்து பார்த்தா எந்த கதையா இருக்கு? நல்ல பசங்க. என்னன்னு சொல்றது, வேண்டுதல்ன்னு சொன்னா நாங்களே செல்வியை அனுப்பி வச்சிருக்க மாட்டோமா? என்ன தம்பி இதெல்லாம்? போன்ல பேசினாலே மணிமாமா பயங்கரமா திட்டுறாரு. காலையில கடையில செல்விய பார்த்ததுக்கே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. பிரார்த்தனைக்கு கோயிலுக்கு கூப்பிட தைரியம் இல்ல, அதான் இப்படி பண்ணிட்டோம். தப்புதாமா? அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க? அண்ணன் மேல தப்பு இல்ல, எல்லாம் என் பிளான் தான். வேண்டுதலுக்கு போகணும் அவ்வளவுதானே? சரி கிளம்புங்க. நான் வீட்டுக்கு போய் அண்ணனை பாத்துக்கிறேன். சீக்கிரம் பூஜையை முடிச்சிட்டு செல்வியை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. சரியா வாண்டு? Thank you, ma. Love you, ma. அத்தை, உண்மையாவே போகவா? ஆமாண்டா, நல்ல விஷயத்துக்காக தானே கூப்பிடுறாங்க. தைரியமா போயிட்டு வா. ஏண்டா ஆக்சிடென்ட் ஆனவனே, அதான் டிராமாவுக்கு எண்டு கார்டு போட்டாச்சுல, அப்புறம் என்ன? இப்ப சந்தோஷம் தானே? ஐயோ வெக்கத்தை பாரு. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி பைக்ல கோயிலுக்கு போங்க, நான் இவ்வளவு கூட்டிக்கிட்டு ஆட்டோவில வீட்டுக்கு கிளம்புறேன். சரியா? மலர் மலர், நீ வாய. அப்போ நானும் ஆட்டோல வந்துடுறேன். ஐயோ, இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஓவரா போதே. அண்ணே, நீ ஆட்டோ புடிங்க. சரி வாமா. என்னம்மா நீ? வாங்க. சரி போயிட்டு வாங்க. போலாமா? என்ன தயங்குற, தைரியமா போயிட்டு வாமா. பத்திரமா கூட்டிட்டு போப்பா. வராத. சரி. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். வரேம்மா. கற்பூரம் ஒரு நிமிஷம். நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, இந்த டென்ஷன்ல நான் அதை விட்டுட்டேன். என்ன விஷயம்? தம்பிக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் அந்த பொண்ணு குமார எந்த அளவுக்கு விரும்புறான்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி, இந்த கல்யாணத்தை தடுக்க நான் யாரு? அண்ணே, அவங்க கேக்குறாங்கல்ல, என்ன விஷயம் பேசணும்னு சொல்லு. அட, இந்த விஷயத்த தாங்க நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். ஏய் மலர், மறந்துட்டியா? நீயும் குமாரன் தானே செல்வியை பிரார்த்தனைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க. இப்ப முழுகிற சொல்லு.
புரிஞ்சது புரிஞ்சது. ஆள் ஆளுக்கு செல்விக்குமாரோட இந்த வேண்டுதலுக்காக பிளான் பண்ணிருக்கீங்களா? எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டா போதும். மலர் வரட்டும், ஒன்னா உள்ள போலாம். அவ வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நீங்க வேணா உள்ள போயிருங்க. இல்ல இருக்கட்டும், ஒன்னாவே போலாம். அக்கா பூ வாங்கிக்கோக்கா. இருக்கட்டும் தம்பி. அண்ணா அக்காவை கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க, பூ வாங்கி கொடுனா. அக்கா நீங்க ரெண்டு முளம் பூ வாங்கினா ராத்திரிக்கு நானும் என் தங்கச்சியும் ரோட்டு கடையில ஒரு தோசை வாங்கி சாப்பிடுவோங்கக்கா. சரி குடு. இரு செல்வி. தேங்க்ஸ் நா. சரி அண்ணே. என்னனே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க? அண்ணே கூட உள்ள போக வேண்டியதுதானே? இருக்கட்டும் மலர், நான் தான் சொன்னேன். கோயிலுக்கு போறீங்க, ஒன்னா போங்க. என்னென்ன நிக்கிறப்போ அட போன. பெரிய ஆள் தான், ஆல் தி பெஸ்ட். பை மோட. அண்ணி நீங்க ரெண்டு பேரும் பரிகார சன்னதி கிட்ட போய் வெயிட் பண்ணுங்க, நான் ஐயரை பார்த்துட்டு பரிகார பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? நீங்க வாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டேன். சாமி இவர்தான் என் அண்ணன் குமார், அவங்க செல்வி அண்ணி. இனிமேதான் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, அதுக்கு தான் பிரார்த்தனை பண்ண வந்திருக்கோம். இந்த கோயில் சன்னிதானத்துல மூணு சுத்து விளக்கு அணையாம சுத்தி வந்தா இந்த கல்யாண முருகேஸ்வரர் முன்னாடி அவங்க தம்பதிகளா மாறிட்டதா ஐதீகம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். சாமிக்கு பூஜை ஆரம்பிச்சிடலாமா? வேற யாராவது வரணுமா? சாமி யாராவது வரதுக்கு முன்னாடியே பூஜையை பண்ணி முடிச்சிருங்கோ, எங்க பொசிஷன் அப்படி. அதுக்கு என்ன, தாராளமா ஆரம்பிச்சிடலாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் முடியாய். குமார் மாமாக்கு ஆக்சிடென்ட் ஃபோன் பண்ணனே, அங்க தானே போயிட்டு வரீங்க? இப்ப எப்படித்தான் இருக்காங்க? அதை ஏன் கேக்குற? சின்ன பசங்க விளையாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அங்க நடந்திருக்கு. புரியலையா? நீ ஃபோன் பண்ணதும் நானும் கற்பூரமும் ஆக்சிடென்ட் நினைச்சு பதறிக்கிட்டு அங்க போனோம். அங்க அவங்க வீட்டுல உன்ன மாதிரி ஒரு வாள் இருக்கால, அவ பேர் என்ன? மலர். மலர். அந்த மலர் போட்ட பிளான் தான் இது எல்லாமே. என்னத்த சொல்றீங்க? மாமாக்கு ஆக்சிடென்ட்னா அக்கா அழுதுகிட்டே ஓடணும். ஆமாமா, கோயில்ல ஏதோ வேண்டுதல் இருக்கா, அதுக்கு செல்விய வர சொல்ல குமார் கூப்பிட்டுருக்காரு. செல்வி வரலன்னு சொன்னதும் அவளை வர வைக்கிறதுக்காக அந்த மலர் இருக்கால அவ போட்ட பிளான் தான் இது எல்லாமே. அப்போ குமார் மாமாக்கு அடிப்படலையா? ஆக்சிடென்டே நடக்கலன்னு சொல்றல, அந்த பால பசங்களை நம்பி நாங்களே ஏமாந்துட்டோம் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா இருக்கு. பாத்தீங்களா அக்கா, நம்புற மாதிரி என்னமா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. நானும் மாமா பாக்கம் தானே, என்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. இப்போ அவங்க ஹாப்பியா இருக்காங்களா அத்த? ஆமா, அந்த பக்கம் குமார் தங்கச்சி மலர், இங்க என்னடனா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ற, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா இவ்ளோ கலாட்டாலையும் அண்ணன் கிட்ட நீ இத சொல்லாம இருந்திருக்கல, அது வரைக்கும் தப்பிச்சோம். ஆமா அத்த, அப்பா அக்காவை தேட ஆரம்பிச்சிருவாருன்னு நான் தான் அப்பாவை கோயில் கமிச்சு வச்சிட்டேன். அப்படியா? நல்ல வேலை, நல்ல காரியம் பண்ணிருக்க நீ. தேங்க்ஸ் அத்த. அக்காவுக்கு பிரார்த்தனைலாம் முடிய கொஞ்சம் நேரமாகும், அண்ணன் மெதுவாவே வரட்டும். பிரார்த்தனையா? என்ன பிரார்த்தனை? ஏதோ கல்யாண முருகேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்காமே, அங்கதான் விளக்கேத்தணும்னு போயிருக்காங்க. ஐயோ அத்த, அப்பாவும் அந்த கோயிலுக்கு தான் போறதா சொன்னாருத்த. என்னது, அண்ணன் அந்த கோயிலுக்கு தான் போயிருக்காரா? ஆமா அத்த. ஐயோ கடவுளே, அண்ணன் கண்ணுல மட்டும் அவங்க பட்டுட்டாங்கன்னா கோயில்ல கூட பாக்காம செல்வியை அடிச்சிட்டு வரே. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அத்தை ஏதாவது பண்ணுங்க அத்தை.
அக்கா ஏற்கனவே பயத்துல இருக்கா. பிரச்சனைனா அப்பா கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவார்த்த. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. இரு இரு, நான் அண்ணனுக்கு போன் பண்ணி உடனே வீட்டுக்கு திரும்ப வான்னு சொல்றேன். நீ பயப்படாத. ஐயோ, நாட் ரீச். அண்ணே, மாலையை போட்டதும் கல்யாணம் மூடுக்கு போயிடாது. இது கோயில், நோ ரொமான்ஸ். புரியுதா? ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப விளக்கு தருவாங்க, ஒழுங்கா அணையாம கொண்டு போகணும்னு வேண்டிக்க. உன்னாலதான் இந்த வேண்டுதலே. ஏதாவது ஏடாகூடமாச்சு, அவ்வளவுதான். அதெல்லாம் சூப்பரா நடக்கும். இந்த தங்கச்சியோட பிளஸிங்ஸ் எப்பவும் உனக்கு இருக்கு. அண்ணே, மூணு சுத்து சுத்துறப்ப தண்ணி தாகம் எடுக்கும், இரு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, காசு இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ கண்டினியூ பண்ணு, நான் வந்துடுறேன். சரியா? பெரிய இருந்தா அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணல இருக்கேன். அப்படியா? அப்பாவா? தாராளமா வர சொல்லுங்க. பொண்ணோட அப்பா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். சாமி, எதுக்கும் நீங்க சன்னதிக்குள்ளே இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அட ஆண்டவா, இது திருட்டு பிரார்த்தனையா? களி முத்து போச்சு. அப்பா என்ன பார்த்தா வெட்டியே போட்டு வர. இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவா. அண்ணா, கோயிலுக்கு அந்த பக்கமா ஒளிஞ்சுக்கோங்க. நான் உங்க அப்பா போனதும் சொல்றேன். வெளியில இருந்து சமாளிக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. ஏன் அண்ணா, அண்ணிக்கிட்ட சொல்லு. இளமலரு, செல்வி வீட்டுக்கு போட்டோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது இந்த பிரார்த்தனையை நிறுத்துறதுக்காகவா? கொஞ்சம் பொறுமையா வழி இருக்கான்னு யோசினா. வேணாமலரு, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவங்க அப்பா பார்த்தாருன்னா கண்டிப்பா செல்வி அசிங்கப்படுத்துவாரு. இந்த கல்யாணத்தை அந்த கடவுள் நடத்தும்னு நினைச்சாருனா நடத்தட்டும். வா செல்வி, நீ பயப்படாத. அப்ப பிரார்த்தனை அதுக்கு டைம் இல்ல, புரிஞ்சுக்கோ. சாரிங்க, அப்பாவும் மேரியனால எதுவும் செய்ய முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ செல்வி, பரவாயில்ல, நீ வா போலாம்.